சிவமந்திரமே யுகதர்மம். ஜெகன் மாதா வாழை மனம் மனையம் தாய் திருவடிகள் போற்றி. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தசமகா வித்யாக்களில் ஒருவரான ஸ்ரீ ராஜமாதங்கி தேவியினுடைய ஒரு தொகுப்பு தான் இந்த பதிவு. வித்வேஷண கர்மத்திற்கு எப்படி தூமாவதி தேவியோ, தம்மன கர்மத்திற்கு எப்படி பகலாமுகி தேவியோ, அதே போல் வசியத்திற்கான ஒரு தெய்வம் ராஜமாதங்கி ஆவார். முதல் நிலை வசிய மந்திரம் என்றால் சிவபெருமான் அருளிய ஓம் ரீங் வசி வசி. ரெண்டாவது நிலையில் இருப்பது கணபதி மந்திரங்களில். அடுத்தது மூன்றாவது மந்திரம் என்று பார்த்தால் ராஜமாதங்கி மந்திரம் ஆகும். மோகினி தேவதையும் வசியத்திற்கான தேவதை தான் என்றாலும் நான் அதிகமாக கொடுக்கும் மந்திரங்கள், அதாவது வசிய கர்மத்திற்கு அதிகமாக கொடுக்கும் மந்திரங்கள் இந்த மூன்று மந்திரங்கள் மட்டுமே. கல்வி செல்வம் இரண்டுக்குமான ஒரே தெய்வம், சகல ஞானம் மற்றும் சகல ஐஸ்வர்யங்கள் தரும் தேவி இந்த ராஜமாதங்கி தேவி ஆவார். பொதுவாக கல்வி தரும் தெய்வம் என்று சொல்லிவிட முடியாது. அதற்கும் மேலாக உயர் பட்டங்கள், பதவிகள், அரச பதவிகளை கொடுப்பவள் இந்த அன்னை. அதனால்தான் ராஜமாதங்கி என்று பெயர். வசிய காரியங்களும் ஜெயமாகும், திரிலோக வசியம் சித்தியாகும். இந்த தேவியின் சித்தியை ஒரு பிறவியில் யாராவது ஒருவர் எடுத்தால் போதும், ஏழு தலைமுறைக்கு இந்த பலனை அனுபவிப்பார்கள். இந்த பலன் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த அன்னையின் அருள் இருந்தால் படிப்பில் அதிமேதாவிகளாகவும், நிர்வாகத்துறையின் முதுகெலும்புகளாக இருக்கும் அதிகாரிகளாகவும், நான்கு சக்கர வாகன யோகத்துடன் கூடிய உயர் பதவிகளை பெற்ற அதிகாரிகளாகவும் கண்டிப்பாக வருவார்கள். குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் மற்றும் பிள்ளைகள் உயர் பதவிகளை பெறுவார்கள். மிகச்சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும். உதாரணமுள்ள ஒரு வாழ்க்கை வந்து வாழ்வார்கள். அதாவது படிப்பு, செல்வம், உத்தியோகம். ஒரு குடும்பத்தில் ஒருவர் டாக்டர் என்றால் இன்னொருவர் வந்து சயின்டிஸ்ட்டு. இந்த மாதிரி உயர்ந்த ஒரு கல்வியை பெற்று உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் இல்லையா, அந்த மாதிரி பெருமைக்குரிய ஒரு வாழ்க்கை வந்து அமையும். அதே நேரம் செல்வத்திற்கும் குறை இருக்காது. இந்த தேவியை உபாசனையாக பெற விரும்புபவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் விரமாகாளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.